தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்கப் போகும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையத்தோட அறிக்கையை சமீபத்தில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தாக்கல் செஞ்சாங்க. அந்த அறிக்கையில் பல்வேறு பரபரப்பான தகவல்களை சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக சசிகலா, விஜயபாஸ்கர், ராதாகிருஷ்ணன், சிவகுமாரெல்லாம் கூட குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஆனால் டிடிவி தினகரன், அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வந்து இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தோட அறிக்கையை தொடர்பாகவே ஒரு சிபிஐ வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளராக அவங்களுடைய பார்வை என்ன? அவருடைய கோரிக்கையில் அடிப்படை நியாயம் இருப்பதாக தான் பார்க்குறேன். ஏன்னா 613 பக்க அறிக்கை ஒன்றா விவாதிச்சுட்டு போகிறத விட தமிழ்நாடு அரசு இந்த ஆணையத்தை அமைத்த போது ஸ்டாலின் அல்ல, திமுக அல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இந்த ஆணையத்தை அமைத்த போது ரெண்டு விஷயங்களை விசாரிக்க சொன்னாங்க. செப்டம்பர் 22 இரவு 2016 போயஸ் கார்டனில் ஜெயலலிதா மயங்கி விழுந்த அந்த சூழல், அந்த சந்தர்ப்பம், அதை பற்றி விசாரிங்க, ஏன் விழுந்தாங்க என்ன. அதன் பிறகு மருத்துவமனைக்கு அவரை எடுத்து செல்லப்பட்டு சுமார் 77 நாட்கள் அப்பல்லோவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை, மரணம் வரைக்குமான நிகழ்வுகளை, சரியான சிகிச்சை தானா, யார் என்ன சொன்னாங்க, டாக்டர்கள் அவருடைய கருத்துக்கள் எப்படி பரிமாறப்பட்டது, எது மறுக்கப்பட்டது, எது ஏற்கப்பட்டதுன்னு டீட்டெயில்டாக அவர் என்ன வேணாலும் விசாரிக்கலாம். அந்த 77 நாள் நிகழ்வுகளை இந்த ரெண்டு பார்ட்டு தான் விசாரிக்க சொன்னாங்க. முதல் பார்ட்டை விசாரித்த ஆறுமுகசாமி சசிகலா உள்ளிட்டவர் தான் போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவுக்கு பிரதானமாக இருக்கிற உதவியாளர், தோழி, எல்லாமே அவர் தான். மீதியெல்லாம் முதலமைச்சர் என்கிற முறையில் அதிகாரிகள் உதவியாளர்கள்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ அவர் எதை எடுத்துக்கிறார் முதல் பார்ட்டி, எதனால் மயங்கி விழுந்தார் அப்படின்னு பார்க்குறபோது 3 நாட்களாகவே அவருக்கு காய்ச்சல் இருந்தது. பல பல ஆண்டுகளாக அவருக்கு சுகர், இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் நீண்ட நாட்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட போதும், ஆணையம் அமைக்கிறதுக்கு சில பல மாதங்களுக்கு முன்பாகவும் கூட, ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக பலரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, ஜெயலலிதா தாக்கப்பட்டிருக்கலாம், தலையில் தாக்கப்பட்டிருக்கலாம்னு பொன்னையன் வெளிப்படையாகவே சொன்னார், மெல்ல கொள்ளும் விஷம் வைத்திருக்கலாம்னு மனோஜ் பாண்டியன் சொன்னார், வேறு ஏதாவது தாக்குதல் தள்ளி விட்டுருக்கலாம்லாம் சில பேர் பேசினாங்க. அப்போ இந்த 3 விஷயங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்ததில் தலையில் ஜெயலலிதாவுக்கு எந்த காயமும் இல்லை, 77 நாட்களாக அல்லது மரணமடைந்த பிறகும் அவருடைய உடலை போஸ்ட்மார்டம் மாதிரி செஞ்சது, அவருக்கு எடுக்கப்பட்ட இரத்த பரிசோதனைகள், உடலை பார்த்த டாக்டர்கள் பல்வேறு காரணங்களுக்காக, எந்த டாக்டருமே அவருக்கு தலையிலோ உடலின் வேறு பாகங்களிலோ எந்த காயமும் இல்லைன்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அல்லது காயம் இருந்ததுன்னு யாரும் எழுதலை. ரெண்டாவது, மெல்ல கொள்ளும் விஷம் இருந்திருக்கலாமா, ஜெயலலிதாவை கொலை செய்யும்னா கூட சசிகலாவோ யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற போது, பல்வேறு சூழல்களில் பல்வேறு நாட்களில் ஜெயலலிதாவுக்கு இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது வெவ்வேறு காரணங்களுக்காக. அந்த 77 நாட்களில் ஒரு சோதனை முடிவு கூட அவருடைய இரத்தத்தில் விஷம் கலந்திருந்தது, கொஞ்சமாவது மீதி இருந்தது, அல்லது இன்னும் கூட அபாய கட்டத்தில் கலந்திருக்குன்னு எந்த விதமான ரிப்போர்ட்டும் எதுலேயுமே இல்லாத போது அந்த 3 குற்றச்சாட்டுகளையும் நான் நிராகரிக்கிறேன். ஆக மயங்கி விழுந்ததுக்கு வேறு காரணங்கள் இல்லை, அவருடைய இயற்கையான உபாதைகள், நோய்கள் தான் காரணமாக இருக்க முடியும். சரி, மயங்கி விழுந்த ஜெயலலிதாவை அப்படியே விட்டுட்டா கூட கொலைக்கான காரணம் கூட நீங்கள் சொல்லலாம், அவராகவே மறையட்டும், ஒரு சதித்திட்டம் இருந்தால் மயங்கி இருக்கட்டும், அப்படியே போகட்டும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம், எக்ஸோ ஒய்யோ. அதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். மயங்கி விழுந்த நேரம், அப்பல்லோவுக்கு முதல் முறையாக ஃபோன் போனது, கால் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்க்குறார், அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கிளம்புனது, ஸ்ட்ரெச்சரை, வீல் சேரை எந்த வேகத்தில் மேலே எடுத்துகிட்டு போய் ஜெயலலிதா வேணும் கொண்டு வந்து திருப்பி அப்பல்லோ மருத்துவமனையில் ஐசியூக்குள்ளே போய் அனுமதிக்கிற வரை, விபத்து சிகிச்சை பிரிவில் தான் முதல்ல போய் அந்த எமர்ஜென்சியில் தான் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த நிமிடம் இது எல்லாமே ஒரு 20-25 நிமிடங்களில் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஜெயலலிதாவை காப்பாற்ற வேண்டும், அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதில் அங்கு இருந்த சசிகலா உட்பட, பேரை மென்ஷன் பண்ணுறார், R1 பேர், ரெஸ்பாண்டன்ட் 1, சசிகலா உட்பட எவர் ஒருவர் மீதும் குற்றம் சொல்கிற அளவுக்கு அங்கே அசாதாரண சூழலோ இயற்கைக்கு மாறான செயலோ எதுவும் நடக்கவில்லை, யாராலும் செய்யப்படவில்லை அப்படின்னு தன்னுடைய கருத்து தான் கண்டுபிடித்ததை அப்படியே எழுதுறார் முதல் பேராவா. இதை அப்படியே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிட்டு அவங்க ஜீவோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த ஆணையம் வந்து ரிப்போர்ட் கொடுத்த பிறகு நடவடிக்கை குறிப்புன்னு ஒன்று போடுவாங்க, சேர்ப்பாங்க, தலைமைச் செயலாளர் தான் அதை ஜீவோவை வெளியிடுவார். அதில் 2வது பேரை இதை சேர்த்துட்டாங்க. ஜெயலலிதா மயங்கி விழுந்ததிலிருந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டது வரை வேறு எந்த உள்நோக்கமோ சதி செயலோ இல்லை, சசிகலா உட்பட எவர் மீதும் குற்றம் சொல்ல முடியவில்லை, இந்த ஆணையத்தால் அப்படி எதையும் கண்டறியப்பட முடியவில்லைன்னு ஆறுமுகசாமியும் எழுதுகிறார். அதை அரசும் ஏற்றுக்கொண்டு அந்த அரசிதழில் வெளியிட்டுடுது.
அப்போ அடுத்த பார்ட் எங்கே வருது? சந்தேகம், மர்மம், சிகிச்சை அளிக்கப்பட்ட போது நடந்த விஷயங்கள். அதில் ஆஞ்சியோ பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும், இந்த ரெண்டு தான் சர்ச்சைக்குரியதாக இருக்குது. ஆஞ்சியோ பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிற அந்த டெக்னிக்கல் காரணம், மருத்துவ ரீதியான பின்னணியெல்லாம் ஒரு சட்ட மேதைன்னே நான் ஏற்றுக்கிறேன். ஆறுமுகசாமிக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. ஒரு டாக்டர் எழுதுறதை படித்து பார்க்குறது உங்களாலேயும் முடியும், என்னாலையும் முடியும். அதுபோல் ஆறுமுகசாமியும் படித்து பார்த்துருப்பார். இன்னொரு டாக்டர் ஏன் இதை மறுத்தார், ஆஞ்சியோ பண்ணுங்கன்னு சொன்ன டாக்டரோட அறிக்கையும் படிக்கிறார், ஆஞ்சியோ பண்ண வேணாம்னு சொல்கிற டாக்டருடைய குறிப்புகளையும் படிக்கிறார். அப்போ ரெண்டு பேரையும் வர வச்சு அது பற்றி தீவிரமாக விசாரிக்க ஆறுமுகசாமி தவறிவிட்டார். அந்த வேணும்னு சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு தீர்ப்பாகவே சில விஷயங்கள் எழுதிட்டு போகிறார். அவர் ஆஞ்சியோ பண்ணுங்கன்னு சொன்ன பிறகும் டாக்டர் ராம் கோபாலகிருஷ்ணனும் அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த ஷமீம் சர்மா என்கிற டாக்டரும், குறிப்பாக அந்த ரெண்டு பேர் ஆஞ்சியோ பண்ணுங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. அதை ஏன் பண்ணலை? அப்போ அவங்க சதி செயலுக்கு பண்ணாமல் விட்டதன் மூலமாக தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொள்ள பார்த்தாங்க. மரணம் நிகழட்டும்னு நினைச்சாங்க, அல்லது மரணம் நிகழ்வதை வேடிக்கை பார்த்தார்கள் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படி சொல்கிறார். ரெண்டாவது, வெளிநாடு சிகிச்சைக்கு அழிச்சிட்டு போகிறது. ஜெயலலிதாவே அதை மறுத்தார்னு டாக்டர் ரிச்சர்ட் பீல் எழுதியிருக்கிறார், பேட்டிகள்லையும் கொடுத்தார், பத்திரிகையாளர்கள் கூட்டி மிகப்பெரிய ப்ரெஸ் மீட் நடத்தினார். ஜெயலலிதாவுக்கு என்ன, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ நான் தான் பாஸ், நான் சொல்கிறத கேளுங்க, ஏர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி நான் கூடவே வர்றேன் அப்படின்னு சொன்னபோது ஜெயலலிதா சைகையிலேயே மறுத்தாருங்கிறதையும் ரிச்சர்ட் பீலே சொல்கிறார். அது உண்மைதானா அப்படின்னு அவரை நேரில் வரவழைச்சு கேட்க ஆணையம் தவறிவிட்டது. ஸோ சதி நடந்திருந்தால் இந்த ரெண்டு விஷயம் தான் நடந்திருக்கும். ஆஞ்சியோ பண்ணியிருந்தால் பிழைத்திருப்பார், பண்ண விடாமல் செய்தது யார்? வெளிநாடு அழைத்து சென்றிருந்தால் பிழைத்திருப்பார். ஒரு மனிதாபிமானமிக்க நீதிபதி ஆறுமுகசாமியை நான் பார்த்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டு நான் அதை சொல்கிறேன். அப்போ வெளிநாடு செல்ல விடாமல் தடுத்தது யார்? இந்த ரெண்டுலேயும் சசிகலா எங்கே வரான்னு அவர் நிரூபிக்கணும். அதுதான் இந்த நீதிபதியினுடைய கடமை, பிரதான கடமையே அதுதான். அப்படி இல்லையா, ஏற்கனவே முதல் பார்ட்டில் சொன்னார் இல்லையா எந்த குற்றத்தையும் நான் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இதையும் கண்டுபிடிக்க முடியல, மர்மம் இல்லைன்னு எழுதிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? தகவல்கள் ரகசியமாக்கப்பட்டன. எந்த தகவல் ரகசியமாக்கப்பட்டன? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏதாவது ஒன்று ரகசியமாக இருந்தால் ஆணையத்தில் இவ்வளவு கோப்புகள் அவர் ஸ்கேன் பண்ணியே சேர்த்துருக்கிறார். சில டாக்டருடைய குறிப்பை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஆணைய அறிக்கையிலே இருக்குது. எதை மறைச்சாங்க? ஏதாவது ஒன்று இந்த விஷயத்தை சசிகலா மறைத்தார், டாக்டர் விஜயபாஸ்கர் மறைத்தார், ஓ பன்னீர்செல்வம் மறைத்தார், சுகாதாரத்துறை செயலாளர் ஜெயராஜாக்ஷன் இந்த விஷயத்தை மறைத்தார். ஏதாவது ஒரு வரி காட்டுங்க. எதுவுமே இல்லாமல் குற்றம் சுமத்தணுமேங்கிறதுக்காக சசிகலாவை வழியக்க வந்து சேர்க்கிறார். சசிகலாவை தாராளமாக சேர்க்கட்டும், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கட்டும், முதல் ஆளாக நான் தான் ஆதரிப்பேன். ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர்கள் கடமை, உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்குது. ஆனால் திட்டமிட்டு ஒருத்தரை சேர்க்கலாமா? ஆஞ்சியை பண்ணக்கூடாது அல்லது பண்ணுங்கன்னு சொல்லல, சசிகலாவுடைய பங்கு என்னன்னு ஏதாவது ஒரு குறிப்பு காட்டுங்க. இந்த குற்றச்சாட்டை ஆறுமுகசாமி மட்டுமே வைக்கலை, இதற்கு முன்பாக சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி வி சண்முகமும் இதே குற்றச்சாட்டு. இல்லை, வெளிநபர்களுடைய குற்றச்சாட்டாக தூக்கி குப்பையில் போட்டுருங்க. அவர் அமைச்சராக இருக்கும் ஆணையத்துக்கு வந்து பொன்னையன் கேட்டார், மரக்கட்டையில் இரும்பு கம்பி இருந்த மரக்கட்டையால் அம்மாவை அடித்தார்னு சொன்ன பொன்னையன் பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஆணையத்தை கூப்பிட்ட போது என்ன சொன்னார்? என்கிட்ட ஆதார் இல்லை, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. சி வி சண்முகம் ஆணையத்துக்கு வந்து சொல்லியிருக்கணும் இல்லை, சும்மா ரோட்டில் போகிறவங்கள பேச்சதில் ஒன்றா போயிடும். அவர் சட்ட அமைச்சராக இருந்திருக்கலாம், ஆதாரம் இல்லாமல் சொன்னால் அது ரோட்டில் போறவர்கள் போகிற போது பேசுகிற பேச்சு தாங்கிற அந்த மரியாதை தான் தரணும். குற்றச்சாட்டை முன் வச்சாருன்னா ராதாகிருஷ்ணன் மேலதான் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு. இல்ல, அது ஆணையத்துல வந்து நிரூபிக்கணும். அவரு ராதாகிருஷ்ணன் மேல எனக்கு இந்த சந்தேகம், அவர் அமைச்சராக இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டை சொன்னார், நல்லா கவனிங்க. அவரோட குற்றம் சாட்டிட்டு இருக்கிற போதே அந்த ராதாகிருஷ்ணன் சுகாதார செயலாளரா வச்சிருக்கிறார் எடப்பாடி, எல்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் அவரை தொடர விட்டீங்க? சண்முகம் என்ன பண்ணிருக்கணும்? அம்மாவுக்கு இந்த துரோகம் செஞ்ச ராதாகிருஷ்ணன் இந்த பதவியில் வந்தால் நான் பதவியில் இருக்க மாட்டேன், ராஜினாமா பண்றாரா சொன்னாரா? ஏன் சொல்லலை? அப்போ தான் பதவியில் எல்லா சொகுசையும் அனுபவிக்கணும், ஆனால் போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும், என்ன நியாயம் அது? ஸோ அது மாதிரியான அர்த்தமற்ற குற்றச்சாட்டில் தூக்கி தூரம் போட்டுருங்க, நம்ம விவாதிக்கிறதே தப்பு. அவருக்கு நிஜமாகவே ஆதாரங்கள் இருந்திருந்தால் ஜெயராதாகிருஷ்ணன் ஏதாவது குசும்பு பண்ணியிருந்தா, சேஷ்டை பண்ணியிருந்தா, துரோகம் பண்ணியிருந்தா, தன் கடமையை தவறி இருந்தால் ஆணையத்தில் வந்து சொல்லியிருக்கணுமே. யார் தடுத்தது? யாருக்கும் எந்த தடையும் இல்லையே, பொது அறிவிப்பே வந்துச்சு, ஆணையம் அமைக்க முடியும், எவர் ஒருவரும் வந்து ஆணையத்தில் சாட்சி சொல்லலாம். நேரில் வர விரும்பலையா, நீங்கள் கடிதம் அனுப்பலாம், மெயில் அனுப்பலாம், வழக்கறிஞர் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம்னு சொன்னாங்களே, ஏன் சி வி சண்முகம் சொல்லலை? ஸோ சி வி சண்முகத்தினுடைய குற்றச்சாட்டு உள்நோக்கம் கொண்டது, அதை தள்ளி வைக்கலாம். நான் ஆணையத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அப்படி இரண்டாவது பார்ட், மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த போது சதினா, இந்த ரெண்டு தான் நான் சொன்ன வரேன், ஆஞ்சியோ வெளிநாடு, இந்த ரெண்டுலையும் சசிகலா எங்கே வர்றார்? அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு குறிப்பை காட்டுங்க. இல்லை, இந்த சாட்சி இப்படி சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஆஞ்சியோ பண்ணலான்னு சொன்னோம், சசிகலா தடுத்தார், ஆஞ்சியோ பண்ண வேண்டாம் சில காரணங்களை, ஆஞ்சியோ பண்ண வேணாம்னு சொன்ன டாக்டர்களும் சும்மா வெறுப்பு வெறுப்பில் எழுதலை, ஏன் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு தேதியில் எழுதிட்டு போயிருக்காங்க. ஏன் அந்த டாக்டர்களை கூப்பிட்டு ஆறுமுகசாமி கேட்கல?
சரி, அப்படி பண்ண வேணாம்னு சசிகலா எங்கேயாவது சொன்னதா எந்த சாட்சியா சொல்லியிருக்காங்களா? அப்ப திட்டமிட்டு சசிகலாவே அதில் சேர்க்கிறார். டாக்டர் சிவகுமாருக்கு ரோலே கிடையாது, அவர் ஜெயலலிதாவுடைய ஃபேமிலி டாக்டர். அவர் வீட்டில் இருக்கிற போது காய்ச்சல் தலைவடினா மருந்து கொடுப்பார், மேஜர்னா ஹாஸ்பிட்டலாம் போய் சேர்ப்பாங்க. ஸோ பொறுப்பு அப்பல்லோவுக்கு வந்துடுச்சு. சரி, அப்பல்லோவுக்கு வருவோம், சசிகலா விட்டுடுங்க. அப்பல்லோவுக்கு என்ன சார் வந்துச்சு? புகழ்பெற்ற மருத்துவமனையாக, இவ்வளோ தூரம் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை, தங்கள் மருத்துவமனையில் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அட்மிட் பண்ண வச்சு அவரை கொலை செய்கிறதுக்கு துணை போக வேண்டிய அவசியம் அப்பல்லோவுக்கு ஏன் வந்தது? நீதிபதியாக இருந்த ஆறுமுகசாமி அதை விளக்கியிருக்கணும், குற்றத்தை அப்படி தான் நிரூபிக்கணும். நீங்கள் மோட்டிவ்னு ஒன்று இருக்குது, அப்பல்லோவுக்கு என்ன நோக்கம், எழுதணும், எழுதலைன்னா அது இல்லைன்னு விட்டுறணும். ஒருவேளை அப்போலோ வந்து உயர் நீதிமன்றத்துக்காக இருக்கட்டும், இல்லை உச்ச நீதிமன்றத்துக்காக இருக்கட்டும், போய் தடை கேட்பாங்க, இந்த ஆணையத்துக்கே தடை விதிக்கணும். ஒரு தடவை உயர் நீதிமன்றம் போனாங்க, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் போனாங்க. ஏன்? ஆறுமுகசாமி செய்ய தவறியதால் போனாங்க. உங்களுக்கு சில மெடிக்கல் டைம் புரியலைங்க, நமக்கே புரியாது, பத்திரிகையாளர்களான நமக்கே புரியாது, சட்டத்துறையில் மட்டுமே இருந்த ஆறுமுகசாமிக்கு புரியாமல் இருந்தது ஒன்றும் குற்றம் கிடையாது. உங்களுக்கு புரியலை, உங்கள் சார்பாக ஒரு டீமை வச்சுக்கோங்க, நாங்கள் சொல்கிற வார்த்தைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ல சொல்ல டைப் பண்ணுங்க. நாங்கள் ஆறுமுகசாமி ஏற்க மறுத்தார், இனிப்புகள் வழங்கப்பட்டது அப்படிங்கிற, அதை பற்றி அவருக்கு என்ன கவலை? டாக்டருக்கு தானே கவலைப்படணும், இனிப்பை கொடுத்து கொண்டாங்கன்னு சொல்லணும்ல. ஜெயலலிதாவுடைய கேரக்டர், அவரை சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும், அதிகாரிகள் மெய்க்காப்பாளர் தொடங்கி ஐஏஎஸ் அதிகாரிய செயலாளர்கள் வரைக்கும். நீங்கள் சசிகலா கூட தள்ளி வைங்க, அவர் சதி செஞ்சார்னு கூட உங்கள் உங்கள் பார்வையில் விட்டலாம். மற்ற செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஜெயலலிதாவை உணவு விஷயத்தில் யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அதை டாக்டர்களே எழுதுகிறாங்க. நாங்கள் சொன்னதை ஜெயலலிதா கேட்கலை, டாக்டர்கள் எழுதுகிறாங்க. அப்படி எழுதின பக்கத்தை சசிகலா கிழிச்சிருந்தால் நீங்கள் சந்தேகப்படலாம், ஏதாவது கிழிக்கப்பட்டிருக்குன்னு தான் எழுதியிருக்கிறாரா? ஒரு வார்த்தை கூட இல்லை. இப்படி தான் சார் சதியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரகசியம் காத்தார்னு சொல்கிறாங்கள, எந்த ரகசியத்தை சசிகலா காத்தார் சொல்லுங்கள். கோரிக்கையில நியாயம் இருக்கு, அடிப்படை இருக்கு, ஆதாரமே இல்லாமல் போதுமான சாட்சியங்கள் இல்லாமல் இத்தனை பேரை கொண்டு வந்து நீங்க திணிக்கிறீங்க, சதி பண்ணுங்க. என்ன சதி? அந்த சதியின் காரணமாக பலன் அடைஞ்சது யார்? ஒருத்தரை கொலை செய்யறது மூலமா அவர் பலன் அடையணும்ல? ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை பூரா அடையிறதுக்காக சசிகலா சதி பண்ணார், ஜெயலலிதாவுடைய பதவியை தான் அடையிறதுக்கு சசிகலா சதி பண்ணார். எங்கே சசிகலா பதவியில் இருந்தாங்களா? இன்னொரு சொல்லிட்டா, ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் அந்த தீர்ப்பே வந்திருக்காது உச்சநீதிமன்றத்தில் சொத்துக்குவிப்புகளுக்கு. ஆமாம், வந்திருக்காது சார், அதில் பல அரசியல் இருக்குது, சசிகலாவும் இன்றைக்கி வெளியில் இருந்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்குதுன்னு சொல்லி அந்த காரணத்தை நிரூபிக்க வேண்டியது நீதிபதியினுடைய வேலை. அது இல்லாமலேயே, அப்படி நிரூபிக்க எந்த பாயிண்ட்டும் இல்லாமலேயே சதியில் இவர்கள் பங்கு கொண்டார்கள், தங்கள் இலக்கை அடைவதற்கு திட்டமிட்டார்கள். சசிகலா, டாக்டர் சிவகுமார், அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம், சுகாதாரத்துறை செயலாளர் விஜயபாஸ்கர் அடுக்கிக்கிட்டே போறார். ஏதாவது ஒருத்தருடைய பாயிண்ட் கூட ஆதாரம் கிடையாது. அதனாலதான் அப்ப ஆறுமுகசாமிக்கு ஏதோ உள்நோக்கம் இருந்திருக்கு, இவர்களை பேரை எப்படியாவது எழுதிட்டு வெளியில வந்துடும். யார் சொன்னது? சாதாரண பிரஜைக்கு ஒரு சந்தேகம் வரும், அது தினகரனுக்கு வந்திருக்கு, அதனால சிபிஐ விசாரணை கேட்கிறார். நிஜமாகவே ஆறுமுகசாமி நேர்மையானவராக இருந்தால் சிபிஐ விசாரணையை ஏற்க நான் தயார்னு ஒரு அறிக்கை வரணும் அவர்கிட்ட இருந்து. அப்படி இல்லைன்னா அவர் எதையோ போட்டு மூடி மறைக்கிறார், எந்த தவறுக்கோ துணை போயிட்டு பயந்து பதுங்குகிறார்னா அவர் பத்திரிகையாளரை நான் குற்றச்சாட்டை முன் வைப்பேன். வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக கொண்டு போகாததுக்கும் சசிகலாவிற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறீங்க. ஆனால் ஆறுமுகசாமி ஆணையம் வந்து சசிகலா மேலே அந்த குற்றச்சாட்டை முன் வைக்கல, மருத்துவத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் மேலே அந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறார். ஏன் எடப்பாடி மேலே வைக்கல? மூத்த அமைச்சர்கள் அவரும் ஒருத்தர் தானே, ஓபிஎஸ் மேலே ஏன் வைக்கல? சசிகலாவையே கொண்டு வர்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். சசிகலா மேலே 1000 குற்றச்சாட்டு தான், அதெல்லாம் அரசியல்ல மேடை போட்டு பேசுறது ஆறுமுகசாமிக்கு வேலை இல்லை. தாராளமாக சசிகலாவை கிளிகளின்னு கிளிக்கட்டும். இந்த விஷயத்தில் ஒரு நீதிபதியாக இருந்து, ஒரு ஆணையத்தின் தலைவராக இருந்து கருத்துக்களை சொல்கிற போது ஆதாரங்களோடு சொல்லணும். சொந்த கருத்தை சொல்வதற்கு ஆணையத்துக்கு உரிமை கிடையாது, சட்டத்தில் இடமில்லை. சொல்லப்படுற சாட்சியங்கள் அடிப்படை தான் நீங்கள் கருத்துக்கள் எழுதணும், பரிந்துரைகள் எழுதணும். ராதாகிருஷ்ணன் வந்து வெளிநாட்டு கூட்டிகிட்டு போனால் அது இந்திய மருத்துவர்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்ன பதில் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு ஆணையம் சொல்லி. ஏன் ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க? அந்த ராதாகிருஷ்ணன் அப்படி சொன்னால் அதை இடது கையால் புறந்தள்ளி விட்டு கூட்டிகிட்டு போகிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருந்தது இல்லை? ஏன் இல்லை? அதே வெளிநாட்டுக்கு போகலான்னு சொன்ன அதே ரிச்சர்ட் பிள்ளை உடம்பு சரியான பிறகு 10 மணி நேர பயணத்தை உடம்பு தாங்குகிற அளவுக்கு நம்ம கூட்டிட்டு போலான்னு தான் எழுதியிருந்தார் நோட்டில். இன்னைக்கு இருக்கு அந்த ரிச்சர்ட் பிளவையே இவர் விசாரணைக்கு கூப்பிடல, கமிஷனுக்கு செலவாகும்னு நான் கூப்பிடலங்க, அபத்தமான காரணத்தை சொல்றேன். அப்ப ரிச்சர்ட் பிளையை அழைத்தால் இந்த பல உண்மைகள், ஆணைய அறிக்கைக்கு இப்போது இருக்கிற அறிக்கைக்கு மாறாக பல உண்மைகள் வெளியில வந்திருக்கும்னு
பல பேருக்கு இப்போ தெரிய வருது. அப்போ ஆறுமுகசாமி அவரை கூப்பிடலைன்னா அவருக்கு பின்னால் இருக்கிற சதியை விசாரிக்கிறதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்குறாரு. இதை யார் கேட்டாலும் நான் ஆதரிப்பேன். ஆறுமுகசாமி ஆணையம் வந்து பயஸ்டாக தான் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க, என்ன நோக்கம் இருக்கணும்? ஏன்னா 2017 எடப்பாடி பழனிசாமி தான் இந்த ஆணையத்தை அமைக்கிறாரு. அவரோட அமைச்சரவையிலிருந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மேலேயே குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. அப்படி இருக்க சூழலில் ஆறுமுகசாமிக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது? எடப்பாடி பழனிசாமி எப்போ ஆணையத்தை அமைச்சார்? அணிகளை இணைக்கிற போது அமைச்சார். ஓபிஎஸ் கோரிக்கைக்காக அமைச்சார். அணிகளை இணைச்சாதான் ஆட்சி நீடிக்கும்னு பயந்துகிட்டு அமைச்சார். அதுக்கு முன்னால் மர்மமே இல்லைன்னு அபிடவிட் தாக்கல் பண்ணவங்க தான் தமிழ்நாடு அரசு, எடப்பாடி தலைமையிலான அரசு உட்பட நான் சொல்றேன். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு வந்துச்சு. இல்லை, எந்த மர்மம் இல்லை, அப்பல்லோ நேர்மையாக தான் சிகிச்சை கொடுத்தாங்க, வெளிப்படையான சிகிச்சை நடந்தது, முழுமையான தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்னு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த ஓபிஎஸ் தான் யார் சொன்னதே கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கி அவமானப்பட்டு நிற்கிறார். நான் என்ன கேட்குறேன், அந்த மருது ஏன்னா இவர் வந்து அரசியல் சதிகளை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறார். சசிகலாவை எப்படி உள்ளே கொண்டு வரார்னா, 2017 அவர் போயஸ் கார்டன் விட்டு வெளியே தள்ளினாங்க. சரி, வெளியே தள்ளி இருந்தால் அந்த கோபத்தை மனசில் வச்சு சசிகலாவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஏதாவது பண்ணியிருந்தால் சசிகலாவோ அவருடைய தரப்போ வந்திருக்கணுமே. இவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஞாபகம் இருக்கா? கிளீன் ஷீட் கொடுத்துட்றாரு, எந்த குற்றமும் இல்லைன்றாரு. சசிகலா இப்போ மருத்துவமனையில் வந்து ஏதாவது பண்ணாங்களா? ஜெயலலிதா உடம்புல விஷம் கொடுத்தாங்களா? அடித்தாங்களா? இப்படி தானே சார் ஒருத்தரை கொல்ல முடியும்? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை எப்படி கொல்ல முடியும்? வெளியில் அனுப்பிச்சிட்டு திரும்ப அவங்களை சேர்த்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு எந்த நல்ல நட்புறவுமே. அதை பற்றி ஆறுமுகசாமிக்கு என்ன கவலை? அது அண்ணாதிமுக காரணம் சசிகலாவும் ஜெயலலிதாவும் கொல்லப்பட வேண்டிய வேலை. ஆறுமுகசாமிக்கு என்ன கவலை? இந்த உடல்நிலையோடு அதுக்கு தொடர்பு இருந்தால் சொல்லுங்கள். அந்த அதிருப்தியின் காரணமாக தன்னை நல்லா அக்கா சேர்த்துக்கலைங்கிறதுக்காக சசிகலா இதை பண்ணினார்னு சொல்லுங்கள். அதுக்கு தானே சார் ஆணை அமைச்சோம். அதனால தான் நீங்கள் 6-1 போடுறீங்க. ரெஸ்பாண்ட் 1 சசிகலா, 2 தான் அப்பல்லோ. ஸோ முதல் குற்றவாளி முதல்லாக பதிலளிக்க வேண்டிய கடமைப்பட்டவர் சசிகலா தானே கொண்டாந்து நிறுத்துறீங்க, நிரூபிங்க. யார் வேணாம்னு அதுக்கு தானே சார் 4 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க. 2 வருஷம் வேலை செய்யாமே சம்பளம் வாங்குச்சு ஆணையம். ஒன்றிய அரசோட எய்ம்ஸ் மருத்துவர்களும் இங்கே இதில் வந்து தலையிட்டாங்க, சிகிச்சைகளை பார்த்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஏன் இது ஒரு மர்மமாகவே இருக்குது? இந்த ஜெயலலிதாவோட தலைவர் அப்பல்லோ நிர்வாகத்தை விசாரிக்கணுங்கிறார், பிசி ரெட்டி அவருடைய சேர்மன் பிசி ரெட்டியை விசாரிக்கணுங்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறீங்களே. ஆஞ்சியோ பண்ண வேண்டாங்கிறத வேதனையோடு பதிவு பண்ணுறேங்கிறார். வேணான்னு சொன்னவங்களில் முக்கியமானவங்க எய்ம்ஸ் டாக்டர்கள். ஏன் வேணான்னு எழுதியிருக்கிறாங்க அதை பற்றி ஆறுமுகசாமி வாயே திறக்க மாட்டார். வேணான்னு சொன்னாங்க, சரி வேணாம், உங்கள் பார்வையில் அவங்க சதிக்கு துணை போனாங்க. எய்ம்ஸ் டாக்டர்களை பற்றி ஏன் குற்றச்சாட்டு இல்லை? அவர்களை அனுப்பிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொன்னீங்களா? பிரதமர் மோடியின் ஆலோசனையின் பேரில் அனுப்பப்பட்டது அந்த குழு. ஆவணங்கள் இருக்குது. ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்களை சந்தித்து டெல்லியில் ஜே.பி. நட்டா சொல்கிறார், பிரதமர் மோடி எங்களை அறிவுறுத்தி இருக்கிறார், அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும், ஒரு குழு அனுப்புங்கன்னு. அப்படி சொல்லி தான் எய்ம்ஸ் ஃபஸ்ட்டு குழு வருது. அப்போ பிரதமர் மோடிக்கு என்ன உள்நோக்கம்? அப்படி அனுப்பின குழு ஆஞ்சியோ பண்ண வேணாம்னு சொன்னாங்க, பண்ணாதனால தான் இறந்தாங்கன்னு அந்த ஃபைண்டிங் வரல. ஏன் எய்ம்ஸையோ பிஜேபியையோ மோடியையோ நட்டாவையோ ஏன் இழுக்கலை? அப்போ யாருக்கு பயந்துங்க? இப்போ உள்ளோக்க புரியுதா? அப்போ ஒரு சாராரை நீங்கள் விடுறீங்க, ஒரு பார்வை பார்த்தா அந்த பார்வையில் இருக்கிற அத்தனை பேரையும் அதே கிரவுண்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். சிலரை விட்டுட்டு சிலரை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்றது மீண்டும் நிரூபணமாகுது. சசிகலா அவர்கள் சொல்லும்போது கூட இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, எந்த விசாரணைக்கும் நான் தயாராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, திமுக அரசு வந்து மக்கள் விரோத செயலில் ஈடுபடுது, அதுலேருந்து திசை திருப்புறதுக்காக இந்த ஆணையத்தோட அறிக்கையை இப்போ வெளியிட்டிருக்கு. திசை திருப்பி ஆணையத்தை அமைச்சது வந்து எடப்பாடி பழனிசாமி. திமுக அரசுக்கு என்ன ரோல் இருக்கு? இல்லை, என்ன அதில் உள்நோக்கம் இருக்குன்னு எப்படி திசை திருப்புறக்காக அவங்க பண்ணாங்களா நான் பார்க்கல. அது கொஞ்சம் அதிகப்படியான குற்றச்சாட்டு. ஆனால் ஒரு பாகுபாடு திமுக பார்க்குதுன்னு நான் சொல்லுவேன். 27 ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை ஆறுமுகசாமி போய் இதை கொடுக்குறாரு. இந்த வருஷம் முதலமைச்சர் போய் அறிக்கையை கொடுக்குறாரு. அடுத்த நாள் என்ன தேதி? 28. அதற்கு அடுத்த நாள் 29 அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த 2வது நாள் நடந்த அமைச்சரவை கூட்டலையே இந்த அறிக்கையை வச்சு விவாதிக்கிறாங்க. ரகசியமானது தான். ஆனால் அதை விவாதிச்சுட்டு அப்போவே செய்தி குறிப்பு வருது, 4 பேர் மேலே குற்றம் சொல்லியிருக்கிறாங்க, குற்ற நடவடிக்கை தொடரும். ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட்லேயே அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருச்சு. என்ன அவசியம்? எதுக்காக வெளியில் விட்டீங்க? சட்டசபையில் அந்த அறிக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி கேபினெட்டில் நடந்த விஷயத்தை எதுக்காக வெளியே சொன்னீங்க? ஸோ திமுக ஒரு அரசியல் விளையாட்டு விளையாட முயற்சித்தது நிஜம். டைவெர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒன்று டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் நடக்கலை. அது அரசியல் ரீதியாக அவங்க செய்கிற தவறுகளுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பெருசாக அரசியல் செய்ய திமுகவும் இதில் ஆர்வம் காட்டுச்சுங்கிறதுக்கு முதல் உதாரணம் அது. சரி, இல்லை நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இந்த ஆணையத்துடைய அறிக்கை வர அவங்க திமுகவுக்கு ஒரு ரோலும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வரதான் செய்யும். ஆனாலும் கூட சட்டசபையில் வைக்கலாமா வேணாங்கிற திமுகவுடைய முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ், இந்த அரசினுடைய பிரத்யேக உரிமை.
அந்த அடிப்படையில் ஸ்டாலின் முதலமைச்சர் இந்த அரசு சட்டசபையில் வச்சது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிட்டீங்கல்ல, மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இன்னொரு வாக்குறுதி என்ன தெரியுமா? கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன். அந்த அரசு இந்த டோட்டல் கேபினட்டும் அதில் இருக்குது. அதுக்கு தலைமை தாங்குகிற ஒரு எடப்பாடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருத்தரை விட மாட்டோம், ஊழல் பணத்தை கஜானாவுக்கு கொண்டு வருவோம் சொன்னார்ல, அதுவும் விரைவு நீதிமன்றங்கள் அமைப்ப சொன்னாரா? சொன்னார்ல, சொன்னார். சரி, அதுக்கு ஒரு சின்ன உதவி செய்கிற மாதிரி August 27 ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாரா சிஎம் கிட்ட? அதுக்கு முந்தின சனிக்கிழமை, ஒரு வாரம் முன்னாடி, August 20 ஒரு சனிக்கிழமை, மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டேவிதார் தலைமையில் ஸ்டாலினே அமைத்த ஒரு நபர் கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துச்சு. இதே மாதிரி ஆணைய ரிப்போர்ட் தான். அதிமுக ஆட்சியில் 11 மாநகராட்சிகளில் 10,600 கோடி ரூபாய்க்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அமல்படுத்தினதில் ஊழல் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதனால டேவிதார் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறேன், தவறு செஞ்சிருந்தா யாரை விடமாட்டேன்னு சொன்னவர் ஸ்டாலின். ஆறுமுகசாமிக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த அறிக்கையை கொடுத்துட்டார்ல, அந்த அறிக்கையை நீங்கள் இந்த August 29 நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வச்சு விவாதிச்சிங்களா? விவாதிச்சா நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்களா? ஏன் விவாதிக்கலை? யாரை காப்பாற்றுறதுக்கு? ஊழல் நடந்துச்சா நடக்கலையா? எட்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்போ நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் உங்கள் கை முன்னாடி இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கேபினட் மீட்டிங்லேயே வச்சு விவாதிக்கலை, அதுக்கடுத்து இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் அந்த அறிக்கையை வைக்கலையே, ஏன் அதை பூட்டி பத்திரமா வச்சுருங்களே? யாரை பாதுகாக்கிறதுக்கு? வேலுமணியை பாதுகாக்கவா, இல்லை அவருக்கு மேலே எடப்பாடியை பாதுகாக்கவா? ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆகணும். இப்போ புரியுதுங்களா? திமுக எதை டைவெர்ட் பண்ணுறதுக்குன்னு சசிகலா சொன்ன வார்த்தையை நான் இப்படி தான் எடுத்துக்கிறேன். அந்த அறிக்கையை பற்றி மக்கள் பேசிடக்கூடாது, இந்த அறிக்கையை பேசணும். அப்போ எதையும் இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக மறைக்குதே, ஏன் அதை வெளியே விட மாட்டீங்க? ரொம்ப நன்றி சார், விரிவாக உங்களுடைய பார்வைகளை பதிய வச்சிங்க, எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.